நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் சித்ரா குப்புராஜ், அன்னலட்சுமி கேட்ரிங். இன்றைக்கி நான் எள்ளு உருண்டை, பாசி பயிர் உருண்டை, மாலாடு இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு காமிக்க தாங்க வந்திருக்கிறேன். இதில் நான் ஒரு கப்பு எள்ளு எடுத்திருக்கேனுங்க. இந்த எள்ளு வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு எள்ளு எடுக்கிறோமோ அதில் 3/4 பங்கு நம்ம வெள்ளம் சேர்த்தா போதுங்க. இதை வந்து நல்லா மண்ணு கல் இல்லாமல் நல்லா கழுவி அரிச்சு காய வச்சு இதை வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ வச்சுக்கலாங்க. அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். எள்ளு வந்து நல்லா பொரியுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம எள்ளு நல்லா வறுத்துக்கணும், தீயை விடாமல் வறுத்துக்கணும். பாருங்கள் நல்லா பொரியுது, சத்தம் கேட்குதுங்களா, நல்லா வெடிக்கும். இது இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்படி எடுத்து பார்த்தோன்னா இப்படி உதிருங்க, இந்த தோலெல்லாம் வந்துடும். அந்தளவுக்கு எள்ளு பொரியும். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதிலே இருந்தால் எள்ளு தீஞ்சிரும், அதனால் இதில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எள்ளு ஆறிடுச்சுங்க. இந்த எள்ளை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதிலே நம்ம இதுக்கு தேவையான 3/4 கப்பு வெள்ளத்தை இதில் போட்டுக்கலாங்க. இதை பல்ஸில் அப்படியே 2 திருப்பிட்டு வந்துட்டோம்னா சரியாக வந்துடுங்க. இதையும் திருப்பி கொண்டு வந்து காமிக்கிறேனுங்க. முதல்ல நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதில் மறுபடியும் வெள்ளம் போட்டு எடுத்துருக்கோங்க. இந்த அளவுக்கு இதாக இருக்கும். இதை இப்போ நம்ம இதில் போட்டுங்க. நல்லா பிரட்டி விடும்போது நமக்கு எள்ளு உருண்டை பிடிக்க வருங்க. பாருங்கள் இப்போ போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டு வெள்ளம் மட்டும் நமக்கு மண்ணுக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி வெள்ளமாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி டைரெக்டாக போடுறதுக்கு அந்த மாதிரி வெள்ளம் நமக்கு தேவைப்படும், அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. இங்கே பாருங்கள் இப்போ பிடிக்கும்போது இது வரும். இதுக்கு நம்ம நெய் எதுவுமே சேர்க்கணும்னா எள்ளுலேயே அந்த எண்ணெய் சத்து நம்ம வறுத்து அரைக்கும்போது அந்த எண்ணெய் சத்து வரும். அப்போ பாருங்கள் நம்ம இப்படி உருண்டை பிடிக்கும்போது அந்த வெள்ளத்துலேயும் அந்த பாகோட இது பதம் இருக்கனால இது நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி உருண்டை நல்லா பிடிக்க வரும். நம்ம எந்த நெய்யோ முந்திரியோ திராட்சை எதுவுமே இதில் போட வேணாம். ஏலக்காய் கூட வேணாங்க. வெறும் எள்ளுடைய டாமினேட் தான் ஜாஸ்தி இருக்கணும். வெள்ளம் கொஞ்சம் மைல்டாக அதில் தெரியணும். அதனால தான் எள்ளு 1/4 பங்கு வெள்ளம் சொல்லியிருக்கணுங்க. இதை அப்படி வச்சிடலாங்க. ரவா உருண்டை செஞ்சுக்கலாங்க. ரவை வந்து நான் 1 கப் எடுத்துருக்கேனுங்க. நெய் ஊற்றி வச்சுருக்கேனுங்க. நெய் காஞ்சிருச்சுங்க. அது கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி சவந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ரவையை வறுத்துக்கலாங்க. ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இதுக்கும் 3/4 கப்பு சர்க்கரை எடுக்கணுங்க. 1 கப்பு ரவைன்னா 3/4 கப்பு சர்க்கரை. பாருங்க ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சட்டியை. இப்போ இதுக்கு 3/4 கப்பு ஜீனி எடுக்கணுங்க. 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கணுங்க. இதை மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடுறேன். ஏற்கனவே ரவா உருண்டை வந்து நான் பால் காய்ச்சி பாகில் அந்த ஒரு ஸ்ட்ரிங் பக்கத்தில் வர மாதிரி நம்ம காய்ச்சி இதில் ஊற்றி அந்த ஜூசி ரவா உருண்டைன்னு ஏற்கனவே என்னோடய இதில் போட்டிருக்கணுங்க. இப்போ இதை அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு போடலான்னு இதை போடுறேனுங்க. இப்போ இந்த ஜீனியை நம்ம வந்து நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரையை நல்லா பொடிச்சு வச்சுருக்கணுங்க. வறுத்த ரவையும் மிக்சியில் போட்டு 1/4 பக்கத்துக்கு நான் பொடிச்சு வச்சுருக்கேனுங்க. இது இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரையும் ரவையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. இதுக்கு நெய் பிடிக்கும். அந்த மாதிரி ஜூஸியாக செய்கிற ரவைக்கு நெய் ஜாஸ்தி பிடிக்காதுங்க. எல்லா பக்கமும் நெய் நல்லா பரவுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிடிக்கும் போது உதிராமல் இருக்கணும். கொஞ்சம் உதிர்ந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் நம்ம. இப்போ இது நல்லா பிடிக்க வருதுங்க. இந்த அளவுக்கு போதும் நெய்யே. கைப்பு இருக்கிற சூடு தாங்க இருக்கும். இது நல்லா பிசைஞ்சிட்டு இந்த நெய்யை ஊற்றிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லபடியே உருண்டை வரும் பாருங்கள்.
பாசி பயிர் எடுத்துருக்கோங்க. இது பாசி பருப்புலையும் செய்யலாம் பயிர்லையும் செய்யலாம். இந்த பயிர் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், சுவையாக இருக்கும், சத்தாக இருக்கும். ஸோ இதை நான் வறுத்துக்கிறேங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுக்கணுங்க, நல்லா வறுக்கணும். இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சிவப்பாக வறுத்துக்கணுங்க. நல்லா வாசனையும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வறுக்கணும், நல்லா சிவப்பாக வறுத்துருக்கணுங்க. இந்த வறுத்த பாசி பருப்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாசி போயிருங்க, நம்ம பருத்து அரைச்சதுங்க. அந்த மாவு கொட்டிக்கிறேன் நான். இப்போ நம்ம இதில் ஒரு கப்பு போட்டணுங்க. இது அரை கப்பு உள்ளது 125 கிராம். இதுக்கு நான் முக்கால் கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான சர்க்கரை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை போட்டுக்கலாம். அதில் வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நெய்யை சூடு பண்ணி வச்சுருக்கானுங்க, அதில் ஊற்றிக்கிறேன் நான். நல்லா கிளறி பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாங்க. நெய் வந்து இப்படி பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி வரணுங்க. இந்தளவுக்கு நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ இதை உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இந்த பேன் ஹீட்டாகவே இருக்குங்க. இது வறுத்த பொட்டுக்கல தான், ரோஸ்டட் கிராம் தான். இதை சும்மா இந்த பேண்ட் இந்த சூட்டில் போட்டுக்கிறேனுங்க. இதில் வந்து ஒரு கப்பு போட்டிருக்கணுங்க. இது அடுப்பு ஆன் பண்ணி வறுக்க வேண்டியது இல்லைங்க, இந்த அடுப்பே சூடாக இருக்குது. இதில் இந்த 250 கிராம் நான் பொட்டுக்கல சேர்த்துருக்கணுங்க. இது இந்த சூட்லேயே சும்மா இருக்கட்டுங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கோசரம் இந்த சூட்டில் நான் வச்சுருக்கேனுங்க. அடுப்பு ஆன் பண்ணலைங்க. இந்த பொட்டுக்கலையும் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துங்க. இதை இந்த பவுலில் போட்டுக்கலாம். ஒரு கப் எடுத்தங்க பொட்டுக்கல்ல, இதில் முக்கால் கப்பு நான் சர்க்கரை எடுத்துருக்கேனுங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. சர்க்கரை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. சர்க்கரை இதில் போட்டுக்கிறேன். ஏலக்காய் அப்படி சேர்த்துக்கிறாங்க. இதில் வெறும் நெய் மட்டும் காய்ச்சி ஊற்றினா போதுங்க. முந்திரி திராட்சை இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மாவே இது நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான நெய்யை நம்ம காய்ச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. இது சூடாக இருக்கனால கரண்டி வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை போட்டு நல்லா பேசணும்னா உருண்டை பிடிக்க வருங்க. இந்த மாதிரி பாருங்கள் இப்படி பிடிக்க வர அளவுக்கு நம்ம நெய் ஊற்றிக்கணும். இப்போ இதை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். அப்படியே பிடிச்சிட்டோம்னா சீக்கிரம் அந்த உருண்டை வந்துடும். பாருங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க. இது ரவா உருண்டை, எள்ளு உருண்டை, பொட்டுக்கல உருண்டை, பாசிப்பருப்பு உருண்டைங்க, பாசி பயிறு உருண்டை. இதை நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேங்க. நீங்களும் இதை இந்த ரேஷியோவில் பண்ணி செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.